வணக்கம் நண்பா, இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அலுவலக பணியாளர் வேலைவாய்ப்பு செய்திகள் வந்திருக்கு. இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, பக்கத்தில் ரெட் கலர்னு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ அலுவலக பணியாளர் வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி நம்ம பார்க்குறப்ப 8ஆம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரதுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள். ஸோ சம்பளமாக கொடுக்க பார்க்குறது பார்த்திங்கன்னா 18,500 ரூபாயிலிருந்து 58,600 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உதகை மாவட்டம் நீலகிரி மாவட்டம் வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ கீழ்கண்ட விவரப்படிகள் காலியிட பணியாளர்களுக்கு இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து 6/8/2021 முன்னதாக விண்ணப்பம் எல்லாமே வரையறுக்கப்படுகிறது சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பின்னர் வரவேற்படும் விண்ணங்கள் எக்காரத்துக்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இந்த விவரங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். இல்லைனா திருக்கோயிலுடைய இணையதளம் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் முழுமையாக தேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்ரஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன பணிகள் ஓகேங்களா? ஸோ பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அலுவலக பணியாளர்கள் 1, லெவல் 13 சேலரி கொடுக்குறாங்க, 12,600 ரூபாய்லேருந்து 39,990 வரைக்கும். ஸோ கல்வி தகுதின்னு பார்க்குறப்ப 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி சான்றிதழ் பட்டிருக்க வேண்டும். அடுத்து திருவழகு ஒரு ஆள் எடுக்கிறாங்க, 10,000 லிருந்து 31,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருத்தல் அவசியம். மேலக்குழு 1, தவில் 1, நாதஸ்வரம் 1, இந்த மாதிரி 2 பேர் எடுக்கிறாங்க. இவர்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 15,300 லிருந்து 48,700 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மேலக்குழு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ரிகனைஸ்டாக நீங்கள் இசைக்கல்லூரியில் பயின்று சான்றிதழ் பெற்றிருத்தல் அவசியம் சொல்கிறாங்க. வயது வரம்புன்னு பார்க்குறப்ப 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 35 வயதுக்குள்ளே இருத்தல் வேண்டும். தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை கேட்கப்படுகிறோம். விண்ணப்பம் ராஜ்ய கந்தத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பாளர்னு சொல்லிட்டாங்க. ஸோ விண்ணப்பங்கள் எல்லாமே கடைசியாக அந்த 6/8/2021 முன்னதாக அனுப்பி வைக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அட்ரஸ்க்கு. இல்லைன்னா கோயிலில் போயிட்டு நிர்வாகத்துலேயும் விண்ணப்பம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா? ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு வேகன்சிஸும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடி சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கீழ்கண்ட விவரப்படியான காலை பணியிடங்களுக்கு பணியாளர் நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து 6/8/2021 மாலை 5 மணிக்கு முன்னதாக விண்ணப்பம் வரணும். விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய முகவரியும் அவங்க கொடுத்துறாங்க. உதவியான செயல் அலுவலர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடி சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டம் ஓகேங்களா? ஸோ பதவியின் பெயர் தட்டச்சர் டைப்ரைட்டர். பே மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,500 லிருந்து 58,600 வரைக்கும் கொடுக்குறாங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் SSLC பாஸ் செஞ்சுருக்கணும், இல்லை அதற்கு இணையான கல்வி தகுதியும் பெற்றிருக்கலாம். டைப்ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து கம்ப்யூட்டர் இது பண்ண தெரியணும், டைப்பிங் எல்லாமே கரெக்டாக தெரியணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும், COA நீங்கள் பயின்று சான்றிதழ் வச்சுருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிரைவர் ஓட்டுநர், இவர்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 18,500 லிருந்து 58,600 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைசன்ஸ் கம்பல்சரி வேணும், ஏவிலிட்டி லைசன்ஸ் வச்சுருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அடுத்து மேலம் செட்டு, ஒரு நபர் எடுக்கிறாங்க, 18,500 லிருந்து 58,600 வரைக்கும் தமிழ் எழுத படிக்க தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே மாதிரி இசைக்கல்லூரியில் பயின்று அதற்குண்டான சான்றிதழ் வச்சிருந்தாலே போதும். மாலை கட்டி 10,000 லிருந்து 31,000 வரைக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்து வேண்டும். உற்சவம் மற்றும் தினசரி பூஜையில் தெய்வத்திற்கு சாற்றப்படும் மாலைகளை கட்ட தெரிந்தவராக இருத்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்து காவலர் 15,900 லிருந்து 50,400 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி துப்புரவு 15,700 லிருந்து 50,000 தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். எப்படி விண்ணப்பம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா 18 இருந்து 35 வயதுக்குள்ளாமல் இருக்கணும். அதற்கு மேற்பட்டால் இந்த இதை விண்ணப்பிக்க தேவை முடியாது. இந்து மதத்தினை சான்றவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம், பிற மதத்தை சான்றவர்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா? ஸோ விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் 100 ரூபா செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஃபில் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அனுப்பிட்டாலே போதும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு உங்களுடைய கல்வி சான்றிதழ் எல்லாமே வச்சு ஜெராக்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் டேரெக்டாக விண்ணப்பத்தை அனுப்பினா மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பீரியடுக்கு முன்னதாக அனுப்பிவிடுங்க. ஸோ இது மாதிரி உங்கள் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் நிறைய காத்துட்டுருக்கு, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதில் வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.